நெட் மார்க்கெட்டிங் ஓகே சொன்னால் தான் பொண்ணு. நெட் மார்க்கெட்டிங்கில் நிறைய பேர் கூட பேச வேண்டியிருக்கும், நிறைய மீட்டிங் போக வேண்டியிருக்கும், வர வேண்டியிருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் பொண்ணு, இல்லைனா பொண்ணு கிடையாது. இப்படின்னு கெத்தாக சொல்கிற அப்பாவை பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு அப்பாவை பார்த்தேன், வெங்கடேஷ், தருமபுரியில், அன்பழகன் அவங்க டீமில். செம்மையாக வந்துட்டு அவங்க கூட பேசுகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த கான்வர்சேஷன் தமிழ்நாடு வந்தப்போ வந்து மீட் பண்ணது அவங்கள. ஸோ அந்த கான்வர்சேஷன் உங்களுக்காக கொடுக்குறேன். திரும்ப தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆகுது, யார் யார் எங்கே மீட்டிங் இருக்குது, ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கு வந்துட்டு பிளான் பண்ணலாம். அதே மாதிரி என் பசங்களும் வந்து நெட்டை மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு எத்தனை பேர் தான் தொழிலில் சொல்ல முடியும் சொல்லுங்கள். அதேமாதிரி யார் விரும்பி செய்வா? அப்போ அந்த நெட்டை மாதிரி பவர் என்ன? நெட் மார்க்கெட்டிங்கில் பவர் என்ன அப்படின்னா, 1300 கார்டு வந்துட்டு 5 நாளில் கொடுக்க முடியும். ஓகே, ஒருத்தர் 5 நாளைக்கு கார்டு கொடுங்கன்னா டங்குவாக இருந்து போகிறோம் எல்லா வீட்டுக்கு போகிறதுக்கு. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மார்க்கெட், அப்படிப்பட்ட டீமு, அந்த மாதிரி இறங்கி அடிக்க முடியும். எல்லாம் நெட் மார்க்கெட்டிங் வந்து சும்மா நினச்சிட்ருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயங்கள் இல்லை. அங்கே ஒய்ஃபுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்து நம்ம நெட் மார்க்கெட்டிங் கம்பெனி ப்ராடக்ட் சாப்பிட்டு சரியாகி, இப்படி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. கல்யாணத்துக்கு இறங்கி நின்று அடிப்பாங்க, 1000 பேர் வர முடியுமா கல்யாணத்துக்கு, 100 பேர் வர முடியுமா? சும்மா முன்னப்பின்ன தெரியாதவங்க நம்ம ரெண்டு மக்கள் வருவாங்க. அவங்க இன்ட்ரெஸ்டிங் சமையல் இருந்துச்சு ஸ்பீச்சு, கேளுங்க. ஸ்டார்டிங் வந்து அவங்க பொண்ணுகிட்ட இருந்தாங்க. ஆமாம், பொண்ணுகிட்ட இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேசும்போது அவங்களோட அப்பா அம்மா, அவங்க மாமா இவங்களாம் வந்தாங்க. உங்கள் பொண்ணு பிடிச்சிருந்தது, நாங்கள் பொண்ணு போகிறோம், ரைட்டு, எல்லாம் ஓகே. ஆனால் நான் வந்து எங்கள் பொண்ணு ஃபோன் கம்யூனிகேஷன் தான் இருக்கும், நாங்கள் மார்க்கெட்டிங் தான் பண்ணிடுவோங்க. எனி டைம் நைட் 10 மணிக்குள்ள ஃபோன் பண்ணுவாங்க, அது ஜென்ட்ஸ் பண்ணுவாங்க, லேடிஸ் பண்ணுவாங்க. ஏன் ஜென்ட்ஸே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் வந்து டீம் அங்கங்கே இருக்குது, கரூர் இருக்குது, சென்னையில் இருக்குது, இங்கே லோக்கல் சரௌண்டிங்லாம் இருக்குதுங்க. ஆனால் எங்கள் ஃபோன் கம்யூனிகேஷன் தான், ஒர்க்கே ஃபோன் தான். ரெண்டாவது டூ வீலர் தான் கூப்பிட்டு போகணும், அது நீங்கள் வந்தாலே வரலாம் சரி, நான் யாரெல்லாம் வந்து கூப்பிட்டு போவேன் பண்ணுவேன். ஃபீல்டு ஒர்க்கு எங்கெல்லாம் கூப்பிட்டு போவேன், ஈவினிங் கூட வீட்டில் விட்டுருவாங்க. இதுக்கு சம்மந்தப்பட்டால் நான் பேச அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் 30 நிமிஷம் தாக்குதுன்னா அதை உழைச்ச உழைப்பேன்னு கேட்டான் தெரியும். அதுக்கு முந்தைய வந்து 20 வருஷத்துக்கு முன்னே கார் வச்சுருந்தேன், 4 கார் வச்சுருந்தேன், ட்ராவல்ஸ் வச்சுருந்தேன். இதெல்லாம் இவ்வளோ இருந்தால் இந்த இடத்துல சம்பாதிச்சு போகிற வருஷம் இல்லை, சம்பாதிச்சு இன்றைக்கி இல்லை. ஏன்னா அன்றைக்கி வந்து நான் இருக்கும்போது கடையும் கிடையாது, பைபாஸ் இதில் தான் இருந்தது, பைபாஸ் இருந்தாலும் போக கிடையாது. அப்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50-60-70,000 சேல்ஸ் ஆகும், 1 லட்சமே சேல்ஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து 20,000 பண்ணுறது கஷ்டம். அப்போ என்னாச்சு, கடை அதிகமானே வியாபாரம் இதாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வருமானம் சம்பந்தம் முடியல. ஆனால் வந்து இதுலேயே நான் லைஃப் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் சிப்பே சக்ஸஸ் பண்ண முடியலனால இதில் காப்பி பாரில. இப்போ நான் வேறு எதுவும் பண்ணணும்னு வந்தால் நான் ஃப்ரீடமாக உட்காரணும், இன்னும் மீனிங் கஷ்டப்பட ஒரு 5 வருஷம் தான், 30 வருஷம் இதே தான் கேட்டோம். நீங்கள் உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் 4 வருஷம் சார், ஃப்ரெண்ட்ஸ் 4 வருஷம் தான் சார், 4 வருஷம் இவர் எல்லாம் நம்ம காப்பி பார் வந்துருச்சு. டீ சாப்பிட்டு வந்தவங்க தான், டீ சாப்பிட்டு என் மேலே வந்து கர்ப்பவதி பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையும் மெடிசன் எடுத்துக்கங்க, நம்ம சப்ளிமெண்ட் ஃபுட் எடுத்து ரெடி ஆச்சு. அதை வந்துட்டு எங்கள் வீட்டில் மட்டும் அவங்க சாப்பிட்டுருந்தாங்க. அப்போ சாப்பிடுவோம், அதுக்கு நான் அப்போலாம் ஒத்துழைப்பு கொடுப்பேன், இது என்ன என்ன தெரியாது, இது என்ன சாப்பிட்டு நீங்கள் சொல்லுவார், யாரும் தூய் அவன் ஏன்டா கொடுத்தோம் அவன் பேச்சு அப்படின்ற மாதிரி, இது என்ன நீ அம்மா மூலமே அவன் டாக்டர் ஆவான் தூய் போட அப்படின்னு அப்படின்னு அவங்க பேசினாங்க. அது தெரில, அது படி சரி, நாலு படம் ஆச்சு. இதை பொருள் யூஸ் பண்ண உடம்பு நல்லா இருந்தது. சரி, எனக்கு வந்து எல்லாம் ஜவுலாம் தேமன் ஆகிடுச்சு. அப்போ நானும் சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பித்தேன். ரெடி ஆனால் சரி, நான் அதை ஃபீல்டாக நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது மாதிரி பசங்களும் இதே தான் பண்ணணும் அப்படின்ட்டு இது 3 டைம் இது அவங்களே செய்யிட்டேன். அவங்க ஒரு 2 பேர் ஃபுல் ஃபுல்லோ டைமே செஞ்சுருக்காங்க. எனக்கு பொண்ணு மேரேஜ் கூட எல்லாம் டீமுடைய சப்போர்ட் தான் நிறையா. என் மேரேஜுக்கு 5 நாள் கூட இல்லைங்க சார், 1000 முன்னேஷன் சார். யாரும் நாங்களும் கூட இல்லைங்க சார், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து 2-3 நாள் போட்டுருவோம். முதல்ல அனௌன்ஸ் பண்ணிடுவோம், 3 நாள் நல்லா இருக்கு, இந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணிடுவோம். ஆமா, எல்லாரும் வந்ததுக்கு அதான காரணம். ஆமா சார். ஓகே, இதில் தமிழ்நாடு நான் வந்து எப்படி வரேன் அதை பற்றி சொல்லிடுறேன். எகெயின் ஆஸ் யூஷுவல் நான் பெங்களூர்லேருந்து ஹூசூர் வழியாக இறங்குவேன். கொம்பை இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களா, கும்கி படத்தில் கொம்பை இறங்கிட்டான் அந்த மாதிரி மேலேருந்து இறங்குவேன். சரியா, பெங்களூரு எரிஞ்சு ஹூசூர். சூளகிரியில் வந்து எனக்கு அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் கோச்சிங் ஒன்று இருக்குது, அக்ரிகல்ச்சரில் பிஸ்னஸ் கோச்சிங் பண்ணுற ஒரு இது. ஸோ அங்கே ஒரு 3 நாள்ல இருந்துட்டு வயக்காட்டில் இருந்துட்டு என்ன பிஸ்னஸ் இருக்குது, எப்படி நடக்குது, எப்படி எக்ஸ்பெக்ட், என்ன பிஸ்னஸ் பண்ண ஃபுல்லாக உட்காந்து 3-4 நாள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுவேன்.
ஸோ 28ஆம் தேதி 28ஆம் தேதி வரைக்கும் அந்த ஃபெபிட்டில் அங்கே இருப்பேன். 1, 2, 3 வந்துட்டு தஞ்சாவூர், திருச்சி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த டயத்தில் யாருக்காவது எங்கேயாவது அந்த இடத்துல ட்ரைனிங் வைக்கணும், மார்ச் 1, 2, 3 அந்த நேரத்தில், 4ஆம் தேதி, 5ஆம் தேதி நேராக போய் நம்ம திருச்சியில் இறங்கிடும். ட்ரெயின் த ட்ரெயினை போகிறதுக்கு வேறு லெவலில் ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 3, 4 நாள் எங்கேயுமே கிடையாது. ரூஸ் 4ஆம் தேதி வந்துடுவா, 5ஆம் தேதி ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். 6, 7 நம்மளோட செமினார் மார்ச் 10th ப்ரோக்ராம் இருக்கும். முடிச்சுட்டு எல்லோரும் அதுக்கப்புறம் அது பக்கத்தில் தருமபுரி, சேலம், திண்டுக்கல், தூத்துக்குடி இங்கெல்லாம் ட்ரைனிங் வந்து கன்ஃபார்ம் இங்கே வரேன். இந்த போகிற வழியில் வர வழியில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா பண்ண முடியும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் நடக்குது. ஸோ மார்ச் 7 அப்புறம் திருச்சி, அதுக்கு கீழே திருநெல்வேலி வரைக்கும் போய் அந்த கரூர் எல்லா இடமும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்தபடி யாருக்கு அங்கே பிளான் பண்ணால் நீங்கள் வந்து டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள்.